குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அதுபோல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பித்த நாளிலே இங்கே வந்து துவக்கி வைத்து போனார்கள். ஒரு தலைமுறையே போயிட்டு ஒரு 10 ஆண்டுகள் குறிஞ்சி மலர் போல மறுபடியும் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜோபிடுவோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய மத்தியில கத்திய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை கொண்டு நம்முடைய கோயம்புத்தூர் மூலமாகவும் மூலமாக கரங்களை கட்டி வருவார்கள். மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அடியேன் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலே பிரதமாக நான் ஜீவனோடு நிற்கின்றேன் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டுமாக என்னை தாங்கி இருக்கின்றது, ஊழியர்களை தாங்கி இருக்கின்றது. ஊழியத்தை குறித்த ஒரு நல்ல அறிக்கையை நான் வரும்போது பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வளர்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவைகளெல்லாம் நாம் செய்தோம் சாதித்தோம் என்பதற்காக அல்ல, ஆண்டவர் எவ்வளவாக நம் பேரிலே தன்னுடைய கிருபை பாராட்டி இருக்கின்றார் என்பதை சாட்சியாக வெளிப்படுத்துவதற்காக தான். அதோடு கூட உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக நான் நிற்பதற்கு இரண்டு காரணங்கள் என்று கூறினேன். ஒன்று, ஆண்டவருடைய கிருபை. இரண்டாவது, உங்களுடைய ஜெபங்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் பல தேசங்களிலேயும் எனக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்து வருகிறார்கள். அதுவே ஆண்டவர் கிருபையாக ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து அவருடைய ஊழியத்தை தொடர கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக எனக்காக ஜெபிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூற நான் கடமை கொண்டிருக்கிறேன். முதலாவது ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்டர் இமானுவேல் அற்புதராஜ் அவர்களுக்கு என்னுடைய விசேஷமான வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்த திருச்சபை இந்த ஊழியத்தின் சரித்திரத்திலே ஒரு மைல்கல்லாக இருக்கின்றது. 9 குரூப்ஸ் பேட்சஸ் இதுவரையிலேயும் நீங்கள் படித்து கிராஜுவேஷன் பெற்று உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து வருகின்றீர்கள். பின்னிட்டு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மைல்கல்லாக இருந்தது. அதோடு கூட இப்போது இந்த 10வது குழுவினர் இப்போது தேர்ச்சி பெற்று அவருடைய சான்றுகளை பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட ஒரு மைல்கல்லை தாண்டும் போது நம்முடைய எதிர்காலத்தையும் பார்க்கின்றோம். எந்த திசையிலே நாம் செல்ல வேண்டும், ஆண்டவர் எவ்வளவாக நம்மை வழி நடத்துகின்றார், நாம் செல்ல வேண்டிய வேகம் என்ன, தூரம் என்ன என்று கணிக்கக்கூடிய ஒரு கட்டத்திலேயும் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வேளைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த வேளையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விதமான கட்டத்திற்கு இந்த ஊழியம் ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருப்பதற்காக பாஸ்டர் இமானுவேல் அற்புதராஜ் அவர்களுக்கு, அவருடைய துணைவியாருக்கு, குடும்பத்திற்கு, அவருடைய மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கோயம்புத்தூர் வட்டாரத்திலே மிக சிறப்பாக நம்முடைய விஷன் 2000 என்ஐசி பணிகள் நடைபெற்று வருகிறது. பாஸ்டர் அற்புதராஜ் அவர்கள், இமானுவேல் அவர்கள் என்ஐசியிலே கவுன்சிலே ஒரு மிக முக்கியமான அங்கத்தினராக அதனுடைய பொருளாளராக அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நன்கு அறிந்து இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்னோடு கூட தோளோடு தோல் கொடுத்து உதவி செய்து ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி இந்த ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு மிக பெரிய காரணராய் இருந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே நின்று அவர்களை வாழ்த்துவது எனக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக நான் கருதுகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அருமையான போதகர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நேர்முகமாக உங்களை நான் பார்க்கவில்லை என்றாலும் அடிக்கடி இந்த கூடுகைகள் தந்த படங்கள் எனக்கு நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய அறிக்கைகளை குறித்து நான் கேள்விப்படுகின்றேன். இந்த ஊழிய இந்த பகுதிகளிலே ஊழியர்கள் எவ்வளவாக வளர்ச்சியை காண்கிறது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே
உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களை வளரச் செய்து விருத்தி அடைய செய்து இந்த பகுதிகளிலே தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாக ஆழமாக வேரூன்றி நிற்கத்தக்கதாக கட்டி எழுப்ப நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று பயிற்சியை முடித்து கிராஜுவேஷன் பெற இருக்கிற அருமையான ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதிலே சகோதரிமார் பெண்களும் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது, எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றது. WWM என்கிற இயக்கத்தை நாம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல வரவேற்பே கிடையாது. விசேஷமாக போதகர்கள் மத்தியில் பெண்கள் எவ்விதமாக ஊழியம் செய்யலாம் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவைகளெல்லாம் போய் பெண்களோடு பெண்கள் ஊழியம் செய்யவில்லை என்றால் இந்த திருச்சபை வளர்ச்சியை காண முடியாது என்கின்றதை பெற்று அறிந்து ஆகிய விதமாக பயிற்சிகளை கொடுக்க பயிற்சிகளிலே சேர்த்து இணைத்துக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பயிற்சி பெற்றுக்கொண்டவர்களும் இன்று கிராஜுவேஷன் பெற இருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய விசேஷமான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு விசேஷமான பங்கு பணியை அவருடைய ராஜ்யத்திலே வைத்திருக்கின்றார். உங்கள் பேரில் இருக்கிறது ஒரு விசேஷமான அபிஷேகம், உங்கள் பேரில் இருக்கின்றது ஒரு விசேஷமான அழைப்பு. அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் அறிந்து உணர்ந்து நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும்படி ஊழியர் செய்யும்படி நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகின்றேன். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயமாக செய்வார். நான் கேட்ட சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் எவ்விதமாக உங்களுடைய ஊழியர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், ஊழியத்தில் எவ்விதமாக வளர்ச்சியை கண்டிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எவ்விதமாக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த இடத்திலே ஆண்டவர் செய்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மேடையிலே பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், பொள்ளாச்சி வட்டாரத்தின் ஒருங்கிணைப்பாளர். அவர்களுக்கும் என்னுடைய விசேஷமான வாழ்த்துக்கள். இங்கு இந்த மாணவர்களுக்கு ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையாக நீங்கள் வித்துக்கு இருக்கின்றீர்கள். அந்த விதை 30, 60, 100 கனி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஊழியர்கள் தொடரட்டும், இந்த ஊழியர்கள் நல்ல வளர்ச்சியை காணட்டும். இது ஒரு ஆரம்பம். 10 முடித்திருக்கின்றோம் என்றால் முடித்தோம், முடிந்தது என்றல்ல, அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இட்ஸ் நியூ பிகினிங். இனி நான் ஆண்டவர் பெரிய காரியங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் படித்து இங்கே பயிற்சி பெற்று களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நீங்கள் பெரிய அறுவடையை காண இருக்கிறீர்கள். அதே வண்ணமாக இந்த ஊழியர்களும் இன்று ஊழியத்திற்காக மீண்டும் உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக ஆசீர்வதிக்க போகின்றார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு நிச்சயமாக உண்டு. அதற்காக ஆண்டவரை நான் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகின்றேன். இன்று காணப்படுகின்ற நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல உலகம் எங்கும் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தேவை லோக்கல் சர்ச். வல்லமையாக ஆரோக்கியமான ஆண்டவருடைய வார்த்தையிலே வேரூன்றி நிற்கின்ற திருச்சபைகள் இன்று உலகத்திற்கு மிகப்பெரிய தேவை. அதை விட்டு உலகத்துக்கு நம்பிக்கை கிடையாது. And that is God's plan. ஆண்டவர் திட்டமிட்டிருக்கின்றது அதுதான். நீங்கள் சென்று சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொல்லும் போது இட்ஸ் வித்தின் தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் தி சர்ச். நீங்கள் போய் மக்களை வந்து எதை பற்றி கூறுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிவிடவில்லை, அவர்களது அவர்களை விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று மட்டும் சொல்லி அனுப்பவில்லை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சீஷர் ஆக்குங்கள் என்று கூறினார். மேக் டிசைபிள்ஸ், ஹூ வில் இன் டர்ன் மேக் டிசைபிள்ஸ். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அதை கடைபிடிக்கும் அளவுக்கு வரும் வரையிலையும் அவர்களை சீஷர் ஆக்க வேண்டும் என்று கூறினார். அதுவிதமான சீஷத்துவ குழுக்கள், தட்ஸ் வாட் தி சர்ச் இஸ். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தேவை, the need for church planting. அதனால்தான் இந்த ஊழியத்திலே திருச்சபை ஸ்தாபித்தல் ஒவ்வொரு கிராமத்திலே இந்தியாவில் ஏறக்குறைய 600,000 கிராமங்கள் இருக்கின்றது. 4.5 லட்சம் கிராமங்களிலே ஒரு சாட்சி கூட கிடையாது. இத்தனை நூற்றாண்டுகளாயும்
ஒன்றரை லட்சம் கிராமங்களிலே தான் ஏதோ ஒரு திருச்சபையோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு நபரோ கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ சாட்சி இருக்கின்றது. 455,000 villages, 4.5 lakh villages still do not have a single Christian witness. 4.5 லட்சம் கிராமங்களிலே இன்னும் ஒரு கிறிஸ்தவ சாட்சி கிடையாது. எப்படி அந்த கிராமங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும், அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் எவ்விதமாக விடுதலை காண முடியும், இருளில் இருக்கின்ற மக்கள் எவ்விதமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட முடியும், அவருடைய கட்டுகளில் இருந்து எவ்விதமாக விடுதலை காண முடியும், அங்கு ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டால் தான் ஒரு குழு மக்கள் தங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாறி சத்தியத்திலே வேறொன்றி நின்று சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக உப்பாக ஒளியாக அந்த சமுதாயத்திலே ஒரு கூட்ட மக்கள், ஒரு திருச்சபை இல்லை என்றால் அந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கை இல்லை. ஆகியனால்தான் இன்னும் நம்முடைய தேசம் இருளில் இருக்கின்றது, இன்னும் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது. We have yet a long way to go. அதனால திருச்சபை ஸ்தாபித்தல் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த தேவை நமக்கு முன் எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய தினசரி ஜபங்களிலே, தனி ஜபங்களிலேயும் குடும்ப ஜபங்களிலேயும் அந்த தேவை இருக்க வேண்டும். இந்த தேசத்திலே இருள் நீங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒரு லோக்கல் சர்ச் தேவை. அழகாக ஒவ்வொரு விதமாக கூறியிருக்கின்றார். Rick Warren, the local church is the hope of the world. ஒரு உள்ளூர் திருச்சபை தான் உலகத்திற்கு நம்பிக்கையை கொண்டு வருகின்றது என்று கூறினார். உண்மை இல்லையா? என்ன ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாரும். There's no other way. இன்று நம்முடைய தேசத்திற்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் திருச்சபைகள் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த திருச்சபைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நானும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டேன், 10 வருஷத்துக்கு நான் அந்த ஞானஸ் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கை தட்டி அல்லேலூயா பாட்டு பாடி போறவங்கல்ல, சத்தியத்தை தெளிவாக அறிந்தவர்கள். எனக்கு என்ன விருப்பமோ, எனக்கு என்ன காலத்துக்கு கேட்க நல்லா இருக்கோ அந்த சத்தியத்தை மட்டும் கேட்கறவங்க இல்ல, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உண்மையாகவே என்ன சொல்லுகிறது என்று அறிந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய திருச்சபையாக, ஆரோக்கியம் உள்ள திருச்சபையாக காணப்படும். எண்ணிக்கை மட்டுமல்ல, ஆண்டவர் அறிகிற அறிவிலே, தேவனுடைய வார்த்தையின் அறிவிலே, ஆற்றலிலே, ஊழியத்தின் ஆற்றலிலே காலூன்றி வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு திருச்சபையாக அது மாற வேண்டும். அப்போதான் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சபையாக மாறும். இல்லைன்னா இந்த சபை தான் ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். அவர் பேர்ல என்ன செய்துட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் அந்த சபையை பயன்படுத்த முடியாது. சோ ஒன்று முதல் தேவை திருச்சபைகள், இரண்டாவது தேவை ஆரோக்கியம் உள்ள திருச்சபைகள். சாதாரண எண்ணிக்கை இல்ல, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல திருச்சபை இருக்கிறது. நாம கூட இன்னைக்கு ஏறக்குரிய 80,000 திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது விஷன் 2000 மூலமாக, NAIC மூலமாக என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம். பட் தட் டசன்ட் மேட்டர், நம்பர்ஸ் டோன்ட் மேட்டர். எண்ணிக்கை ஒரு பெரிய ராஜ்யத்திலே ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பது கிடையாது. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை தம்முடைய சீஷராக தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்? 12 பேர். ஜஸ்ட் a handful. Just a handful, but they changed the world. உலகத்தின் சரித்திரத்தை மாற்றின ஒரு சிறிய எண்ணிக்கை மக்கள், ஆண்டவரை கண்டவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தவர்கள். ஒவ்வொரு திருச்சபையும் அவ்விதமான ஒரு திருச்சபையாக, ஆரோக்கியம் உள்ள ஒரு திருச்சபையாக மாற வேண்டும். மூன்றாவது, திருச்சபை ஆரோக்கியம் உள்ள திருச்சபையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறும் அனுபவத்திலே மட்டும் விசுவாசிகள் நின்றுவிட்டால் அவர்கள் சீஷர்கள் ஆக முடியாது, திருச்சபை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய சாட்சிகள், 10 வருஷத்துக்கு முன்னால நான் வந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், என்னுடைய தலைவலி போச்சு, என்னுடைய வயிற்றுவலி போச்சு அப்படின்னு சொல்லி அதே சாட்சியை தான் நம்முடைய விசுவாசிகள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல என்ன கொஞ்சம் போச்சுன்னா எனக்கு குடும்பத்துல பிரச்சனை போச்சு அப்படின்னு சொல்லி. All that is true. அதெல்லாம் ஆண்டவர் செய்கின்ற நன்மைகள், அவைகளெல்லாம் ஆண்டவர் கொண்டு வருகின்ற விடுதலைகள்,
அவைகளெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்கள், அதுல எந்த விதமான கேள்வியுமே கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தில் மட்டும், அந்த உணர்ச்சியில் மட்டும் திருச்சபை நின்று விட்டால் அது ஆரோக்கியமுள்ள திருச்சபையாக இருக்க முடியாது. அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, இன்று ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக் கொள்கின்றோம். ஹியூமன் ரைட்ஸ் என்னது? மனித உரிமை அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனுக்கு இந்தந்த உரிமைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, பெண்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம், சிறுவர்களுக்கு உரிமை என்று சொல்லி பேசிக் கொள்கின்றோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், விசுவாசிகளுக்கு என்ன உரிமை தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த உரிமை. It's the right of every believer to know, to understand, to become deep rooted in the word and to be equipped to share that word. நான் சொல்றது என்ன உங்களுக்கு, ஊழியர்கள் அந்த பாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஊழியத்திற்காக ஆழ்த்தப்படுகின்ற, பயிற்சி பெற்றுக் கொள்கின்ற மக்கள் அந்த பாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் அறிந்தது போல மற்றவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, யாரோ சொன்னாங்க, யாரோ செய்தாங்க, அது யாருடைய அனுபவமோ என்று இருக்கக்கூடிய விசுவாசிகள் அல்ல, இது என்னுடைய அனுபவம் என்று சொல்லக்கூடிய சீஷர்கள் தேவை. ரோமர் 14 அதிகாரத்தில் அழகாக பவுல் எழுதியிருந்தார், யூ ஆர் காம்பிட்டன்ட் to instruct one another. That's the basic one of the verse. 15-14. மெது வாசிங்க, நிறுத்தி நிதான வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு நிச்சயத்தேன். ஐ நோ நீங்க நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கின்றீர்கள். என்ன மூணு காரியங்கள்? சகல நற்குணத்தினாலே நிறைந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததே நற்குணங்களுக்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக. முதலாம் அதிகாரத்துல ஆண்டவரையே அறிந்து கொள்ளுகின்ற அறிவு, அதுதான் சகல அறிவினாலும் அப்படின்னு சொல்றது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து கொடுக்க, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கற்பித்து கொடுக்க நீங்கள் வல்லவர்களாய் இருக்கிறீர்கள், தேறினவராய் இருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கின்றேன். இதை யாருக்கு பவுல் எழுதுகின்றார்? யார் எழுதுறாரு? ஆமா, ரொம்ப பிடிக்கிறார். ரொம்ப பிடிக்கிறதுக்கு யாருக்கு எழுதுறாரு? ரோமன் இருக்கிற குழந்தைலேருந்து வருது. பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைச்சிட்டு, அவங்க ஏதோ டீச்சர்ஸ் மட்டும் அல்ல, தலைவர்களுக்கு மட்டுமல்ல, தலைமைத்துவத்துக்கு மட்டுமல்ல, அந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகின்றது, நீங்கள் சகல நற்குணத்தினால் நிறைந்திருக்கின்றீர்கள். அது தெரிகிறது எல்லாருக்கும். தெஸ்லோனிக்கு எழுதும் போது அந்த தெஸ்லோனிக்கு சபையை குறித்து சொல்றாரு, உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நற்கிரியைகள் ஆகாயா மக்கதோனியா எல்லா பக்கமும் பரவி இருக்கிறது, நாங்க போய் ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே எங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சபைகள் தேவை, அதுதான் ஆரோக்கியமான சபைகள். That every single believer is competent to instruct one another. இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் போதகரை சார்ந்து இருக்கின்றாங்க இல்லையா? ஒரு வகையில் பார்த்தா போதகர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நமக்கு மேல தலை ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன தெரியும் இல்ல? காலப்போக்கில் நூற்றாண்டுகள் என்ன ஆயிடுச்சு? தியோலாஜிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா, இறையியல் படிப்பு அல்லது இறையியல் அறிவு அப்படின்னு சொன்னா, அது ஏதோ 4 வருஷம் பைபிள் ஸ்கூல்ல போய் அங்க இருந்து படிச்சு கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க வேதாகமத்துல இல்லை,
ஆண்டவர் அப்படி ஒரு நெறியை ஏற்படுத்தவில்லை. காலப்போக்கில் பாரம்பரியமாக மாறிவிட்டது. That's become the tradition. Then it's only those who have the opportunity to go to theological colleges have the right for theological education. அப்படினு சொல்லி ஆயிடுச்சு. அது ஒரு கூட்டம் மக்கள் ரோமன் கத்தோலிக்கே ஒரு காலத்துல இந்த பைபிளே விசுவாசிக்க தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க லத்தீன் மொழியில முந்த ஜனத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்கிறவங்களுக்கு ஒண்ணு வழங்காது, அவங்களுக்கும் ஒண்ணு வழங்காது. Every believer has the right to theological education. நல்ல நல்ல நினைவு வைக்கணும் போதவர்களே, நல்ல நினைவு வைக்கணும். அந்த உரிமையை நாம ஒருத்தர் கொடுக்கணும்னா அரசாங்கம் என்ன செய்யும்? மத்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உரிமையை நீங்க பறிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்க? தயக்கத்தோடு எனக்கு மட்டும்தான் உரிமை, உனக்கு அந்த உரிமை இல்லை சொல்லி அவர் போட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா சும்மா இருப்பாரு. இல்ல அரசாங்கம் சும்மா இருக்குமா? தண்டனை கிடைக்கிறது. அதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளைகளுடைய உரிமையை நீங்க ஊழியர்கள் தலைவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இடத்துல ஒரு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உண்மையா? நம்ம அமைதியா இருக்கீங்க. Those are the needs today. இன்று நம்முடைய தேசத்தின் சுதேச திருச்சபை வல்லமையாக வளர்ந்து வருகின்றது. எங்க போனாலும் அதுதான் பார்க்கணும். எண்ணிக்கையில நல்ல பெருக்கம், சந்தோஷம். விசேஷமா ஒரிசா அந்த 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 மலைவாழ் மக்கள் டிரைபல்ஸ் மத்தியில் ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசில் சத்தீஸ்கர் அங்கெல்லாம் பெருமளவு வளர்ச்சி. விடுக்கன்கள் மத்தியிலே, இன்னல்கள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகளின் மத்தியிலே திருச்சபை வல்லமையாக வளர்ந்து வருகின்றது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். But the leadership is not fulfilling their responsibility. தலைமைத்துவம் அவர்களுடைய பங்கை இன்னும் சரியாக செய்யாமல் இருக்கின்றார்கள். அது பீகார் மகாராஷ்டிரா பற்றி மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, பட்டணங்களை குறித்தும் சொல்லலாம். உலகமலாவிய உலகளாவிய திருச்சபை குறித்த அந்த குறைய நாம் சொல்லலாம். உண்மைதானது? அது தலைக்க வேண்டும், அது நீங்க வேண்டும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட அருமையான ஊழியர்கள் ஆண்களும் பெண்களும் ஒரு வைராக்கியத்தோட நான் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கின்றேன் என்கின்ற ஒரு அர்ப்பணம் வர வேண்டும். இந்த பட்டணம் மாறும், நம்முடைய சமுதாயம் மாறும், நம்முடைய மாநிலம் மாறும், நம்முடைய தேசம் மாறும். நீங்க சொல்லணும், நானே சொல்லிக்கிறேன். உண்மையா இல்லையா? That's the need. That's the need. இதெல்லாம் நாம வந்து ஒரு சடங்கு பாரம்பரியமாக மாற்றி விடக்கூடாது. எது வந்தோம், படிச்சோம், கிராஜுவேஷன் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு இல்ல. It must become a milestone experience in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இது ஆழமாக பதிந்து விடுகின்ற ஒரு மைல் கல் அனுபவமாக மாறிவிட வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்கின்றேன், இந்த தேவைகளை சந்திக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். That's what this graduation is about. என்ன கற்றுக்கொண்டோம், எவ்வளவு கரைத்து குடித்துவிட்டோம் என்பது முக்கியமல்ல. என்னை எவ்வளவு ஆழமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த தேவைகளை அறிந்து நம்மை அர்ப்பணிப்போம், நாம் செயல்படுவோம். யாரோ ஊழியத்திற்கு முழு நேரம் ஊழியம் செய்யறவங்க தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை உயிர்ப்பித்து அதை எழுப்ப வேண்டியது தலைமைத்துவத்தின் கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கிருபையாக வரங்களை கொடுத்திருக்கின்றார், திருச்சபையில வரங்களை கொடுத்திருக்கின்றார், அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அதை எழுப்புவது நம்முடைய கடமையா இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசம் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருக்க, அவர்களை பெருக்கிக் கொள்ள பக்குவம் உள்ளவர்களாக அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? வல்லவர்களாக. ஆமா, எல்லாம் மூணு காரியத்தை செய்ய வல்லவர்கள் ஆக நிறுத்துவதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம்
ஏற்கனவே கிராஜுவேஷன் பெற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறது அதுதான், இனி வரப்போகிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறது அதுதான், இங்க இருக்கின்ற மூத்த போதகர்களுக்கும் சொல்ல விரும்புகிறது அதுதான், எனக்கும் நெஞ்சை தட்டி சொல்லிக் கொள்ள விரும்புகிறது அதுதான். இன்ட்ரடக்ஷன் முடிந்தது ஒரு பிரசங்கம் தயவுசெய்து திருப்போம் ரெண்டு குருந்தி நான்காம் அதிகாரம் நான்கு காரியங்களை மிக சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன், உங்களை ஊக்குவித்து விடைபெற விரும்புகின்றேன். இது இன்றைக்கு கிராஜுவேஷன் ஆகிறவர்களுக்கும் ஏற்கனவே கிராஜுவேஷன் ஆனவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற எல்லா ஊழியர்களுக்கும் எனக்கும் ஒரு போதனையாக நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பெரிய பிரசங்கியார் அல்ல, எனக்கு ஆழமான ரகசியங்களை பற்றி எல்லாம் பேச தெரியாது, தெரிந்த காரியங்களை நினைவுபடுத்த எனக்கு தெரியும், ஆகவே அதை நான் செய்ய விரும்புகின்றேன். முதல் வசனம், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. அமெரிக்கா தேசத்தில் தெரியும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, ஊழியத்திற்காக வருகின்றவர்கள் எத்தனை பேர் ஊழியத்திலிருந்து விலகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெடுப்பில் ஏறக்குரிய 75% முதல் 5 ஆண்டுகளிலேயே ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள் என்கின்ற கணக்கெடுப்பு தெரியும். அந்த நான் சொன்னது கேட்டதான் இருக்க, இஸ் தட் ஷாக்கிங், பயங்கரமா இல்ல? 75% ஊழியத்திற்கு நான் அழைப்பு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு பயிற்சி எல்லாம் பெற்று ஊழியத்திற்கு வந்தவர்கள் அந்த 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுதான் உங்களுக்கு வருவாங்க. ஊழியத்திற்கு வந்தவர்கள் முதல் 5 ஆண்டுகளிலே 75% மக்கள் ஊழியத்தை விட்டு விட்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று வச்சிருக்காங்க, அது பேர் பேர்ன் அவுட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? தே கால் இட் பேர்ன் அவுட். நான் எரிந்து முடிச்சுட்டேன், இது என்னால் முடியாது அப்படின்னு கேண்டில் எரிந்து அடைந்து போயிருக்க மாதிரி. வாய் பேர்னா, வாய் பேர்னா. ஆண்டவர் நம்முடைய கரத்தை என் பேரில் வைத்தால், கலப்பையின் பேரிலே நான் கையை வைத்து விட்டேன் என்றால் நான் பின்னே திரும்பி பார்க்க முடியாது. இதே அதிகாரத்தில் அந்த வசனங்களை பாருங்க, 8வது வசனத்துல நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முடிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. நான் ஆண்டவருக்காக எரிந்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மரண பயந்தம் மரணம் வர வரைக்கும் ஒரு ஊழியக்காரன் சொல்லவே முடியாது. யார் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஊழியத்திற்கு நான் தெரிந்து நான் வந்தேன், நான் இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறவர்கள் மட்டுமே தான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை உறவுகளாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம். It's by God's grace that we have received ministry. It's by God's grace that we have been called. It's by God's grace that we have been anointed. தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். கனி கொடுக்கும்படி, மிகுந்த கனியை கொடுக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நெஞ்ச தட்டிட்டு சொல்றாங்க, நான் கூலித்துக்கு வந்துட்டேன், நான் தெரிந்து கொண்டேன், நான் இதை விட்டேன், நான் இன்ஜினியரா இருந்தேன், நான் டாக்டரா இருந்தேன், இவ்வளவு தியாகம் பண்ணேன் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லி. சகோதரனே சகோதரியே, நீ ஊழியத்துக்கு வரல, ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலே அவரோடு பணிபுரியும்படி உன்னை கரம் கோர்த்து அழைத்தார். ஊழியத்திற்கு அழைப்பு அப்படின்னு சொல்றது அதுதான். அந்த தாழ்மை வரும் வரையிலேயே நீ ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாற முடியாது. என்னைக்கு நீ எந்திரிச்சு நின்று நான் இதை விட்டேன் அதை விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிய, அது வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த நிலை வரும்போதுதான் கனி கொடுக்க முடியும், அந்த நிலை வரும்போதுதான் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க செய்யறதை செய்துட்டு, ஐயோ நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி கரைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசியில பேர்ன் அவுட் ஆகும். இந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். நம்பர் 1, இந்த ஊழியத்தை தேவனுடைய இரக்கத்தினாலே நான் பெற்றிருக்கிறேன்.
என்ன
நேகிட்டவா கட்சி பொண்ணுல சொல்ற பாடம் போடுறேன். The gospel plus, the gospel plus, the gospel plus. சுவிசேஷத்தோட எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுவிசேஷம் தானாக கிறிஸ்து கிறிஸ்துவே தேவன் என்றும் அவரே ராஜா என்றும் அவரே கர்த்தர் என்றும் பிரசங்கித்தால் அது தானாக நின்று கனி கொடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஒண்ணு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஊத வேண்டாம், கையசைக்க வேண்டாம், யாரும் கீழே விட வேண்டாம், அதுக்கு அடுத்தது யார் கெட்டு போறாங்க, எப்படி கெட்டு போறாங்கன்னு அடுத்த வருஷம் சொல்றாரு.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. கெட்டு போகிறவர்கள் யார் கெட்டு போகிறவர்கள்? விசுவாசியானவர்கள் கெட்டு போறாங்க. ஏன் விசுவாசியாம இருக்காங்க பாருங்க சொல்றாரு. பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிறார். யார் கெட்டு போறாங்க? அவிசுவாசிகள் கெட்டு போறாங்க. ஏன் அவிசுவாசிகளா இருக்காங்க? அது குருடரா இருக்காங்க. அது கண் மூடப்பட்டிருக்கிறது. யார் அவங்க கண்ண மூடி இருக்கிறது? அப்ப யார் எதிர்த்து நாம சண்டை போடணும்? Call to ministry is a spiritual battle. கூடியத்தின் அழைப்பு பவுல் நன்றாக அறிந்திருந்தார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனை எதிர்த்து நின்று அவன் ஜனங்களுடைய கண்களை மூடாதபடி தடை செய்ய வேண்டியதுதான் ஊழியம். அப்படி நாம் செய்யும் போது ஆண்டவர் இந்த ஜனங்களை கண் திறந்த உடனே தமிழகத்திலே சேர்த்துக் கொள்வார். கிறிஸ்துவே You must not forget that ministry is not a bunch of activity and programs. ஊழியம் அப்படின்னு சொன்னோம்னா சிறுவர் ஊழியம், பெரியவர் ஊழியம், மாலைவர் ஊழியம், பெண்கள் ஊழியம், எந்த ஊழியம், அந்த ஊழியம் அல்ல அப்படின்னு இருந்தாலும் it's not an activity, it's a battle. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். உண்மைதானா? The call to ministry is a call to battle, to fight against the enemy. உண்மையான சத்துரு யார் என்று அறிந்து அவனை எதிர்த்து நின்று அவனை துரத்த, அவனை கட்ட ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக சமயங்கள்ல கண்மூடித்தனமாக ஊழியத்திற்கு நாம் வந்து விடுகின்றோம். அல்லது ஊழியம் அப்படின்னு சொன்னோம்னா நான் இதை செய்ய விரும்புறேன், அதை செய்ய விரும்புறேன், இதை சாதிக்க விரும்புறேன், அதை சாதிக்க விரும்புறேன் அப்படிங்கறத ஊழியம் நினைச்சுக்கிறோம். அநேகர் மக்கள் நான் பார்த்து பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க பாருங்க அப்படி செய்யறாங்க, அதே மாதிரி நானும் இருக்கிறேன். பாட்டு பாடினாலும் அவங்களே தான் பாடுவாங்க. இவங்களுக்கா சொந்தமா ஒரு ஆக்ஷன் செய்ய தெரியாது, அவங்க மாதிரி தான் செய்வாங்க. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேக் பிரியமானவர்கள். அதுதான் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார். We're not fighting against flesh and blood. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் அல்ல. நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ள சத்ருவானவன் உங்களை எப்போது விழுங்கலாமா என்று சொல்லி வகைத்தே சுற்றிக்கொண்டே இருக்கிறான். இந்த ஊழியக்காக எப்படி விழ செய்யலாம், எப்படி பார்க்கணும், பயங்கரமாக இருக்கிறது. சின்ன சின்ன காரியத்துக்கு ஊழியக்காரர் விழுந்து போகிறார். Because if I go alone, without God's power. விழிப்புள்ளவர்களாக இருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க, ஸ்டாண்ட் ஃபார்ம் புருஷராக இருக்க. அப்படின்னா அவனுடைய வார்த்தையில முதிர்ச்சி அடைந்தவர்களா? பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங், டேக் எனஃப் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். ஜபத்திலேயும் வேதத்திலேயும் தரித்திருங்க. இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், என்னிலே நான் திறந்து கொள்ள முடியாது, என்னுடைய திறமைகள் அல்ல. அவர் ஜெயித்து விட்டார். சிறுவையிலே வெற்றி கண்டு முடிந்தது. இனி எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கு நான் இல்லை, இந்த ஊழியத்துக்கு நான் இல்லை, வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி வெற்றியிலே நடைபெறுவதற்காக நாம் இந்த ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறோம். கடைசியாக முடிங்க. ஆலோசனை நிறுத்தின் தான்
அந்த அர்ப்பணம் உலகம் மாற வேண்டும், உலகம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறணும் தான் ஒன்றுமே நடக்காது. மகாத்மா காந்தி அழகாக கூறினார், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ. நீ என்ன மாற்றத்தை காண விரும்புகின்றாயோ அந்த மாற்றம் உன்னிலே முதல்ல வர வேண்டும். அவர் அழகாக சொல்றார், இந்த எங்களை முகத்தை முதல்ல பிரகாசிப்பிருந்தார், எங்களுடைய கண்களை திறந்திருந்தார், நாங்கள் விடுதலை அடைந்திருக்கின்றோம், சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கித்திருக்கின்றோம் என்று சொல்லி, எனக்கு இல்லாததை நான் ஒருத்தருக்கேன் என்று கொடுக்க முடியாது. என் கிணத்துல தண்ணி இல்லைன்னா நாங்க இருந்து ஒன்னு எடுத்து ஒன்று கொடுக்க முடியாது. அதான் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் குடிக்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டது, அழைத்து வாசிங்க, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டதும். எங்க தாத்தா சொன்னது, எங்க கூட்டனார் சொன்னது, அவர் செய்தது, அவர் கண்டது, அவர் பெற்றுக்கொண்ட தரிசனம், அவர் தொட்டது, அவர் கேட்டது, இதெல்லாம் சொன்னா உலகம் மாறாது. இன்னைக்கு காலையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு வழிபடுத்தினார், நான் அவருடைய பாதத்திலே காத்திருந்தேன், அவர் எனக்கு காண்பித்தார், இதை நான் கூறுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் தேவை. ஆண்டவர் என்னை பிரகாசித்தார், என்னுடைய இதயத்தை தொட்டார், என்னுடைய மனதை மாற்றினார், என்னுடைய ஒரு இதயத்தை உடைத்தார் என்று நின்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், போதகர்கள் இன்று தேவை. யாரோ சொன்னாங்க, யாரோ கற்றுக் கொடுத்தார்கள் என்பது அல்ல. அவர் கலாத்தியர்கள் அழகா சொல்றார், நான் கேட்டதே அல்ல, கேட்டதை பெற்றுக்கொண்டதல்ல, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் போதிக்கிறேன். எனக்கு மற்றவர்கள் கொடுத்ததல்ல, மற்றவர்களிடத்தில் கேட்டதல்ல, ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை நான் போதிக்கிறேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை என்கின்ற நிச்சயம் எப்போது வரும்? அவருடைய பரிசுத்த ஆவி என்னுடைய ஆவியோடு இடைகொள்ளப்படும் போது, அவர் என்னோடு கூட பேசும் போது, நாங்கள் கேட்டதும், நான் தொட்டதும், நான் கண்டதும், நான் அனுபவித்ததும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சில கிராஜுவேஷன் மாணவர்களை பெற்றுக்கொள்ளீர்கள், என்ன சொல்றீங்க? மட்டம் கமிஷன் நான் கேட்டதும் நாளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், உமது இறக்கம் எத்தனை பெரிய சுவாமி, ஒன்றுமற்ற மீசனாக இருந்த என்னை அந்தவரை உமது மகத்தான ஓய்வெடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு எத்தனை பெரிய இறக்கம் அதை என்ன பார்த்து இந்த ஊழியத்தை இறக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஆமாண்டவரே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்வது இறக்கத்தினாலே நீர் எங்களை தெரிந்தீர், நீர் எங்களை கண்டுகொண்டீர், நீர் அநேக ஜனங்கள் மத்தியில எங்களை பெயர் சொல்லி பொறுக்கி அழைத்து தெரிந்து அபிஷேகித்தீர். உமது இறக்கம் பெரியது, இறக்கம் பெரியது, அதை பாராட்டுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இறக்கத்தினாலே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த இறக்கம் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி.
எங்களுடைய ஞானத்தினாலே நாங்கள் பல வார்த்தைகளை சொல்லி பிரசங்கிக்கிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவையே கர்த்தர் என்று பிரசங்கிக்கக்கூடிய ஊழியர்களாக. இது நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்டது, நாங்கள் பிரகாசிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கிறவர்களாக நாங்கள் காணப்படும் இளைஞர்களுக்கு கிருபை செய்து பயன்படுத்த. நாங்கள் உமக்கு என்ன செய்ய போகின்றோம், சாதிக்கப் போகின்றோம் என்பது அல்ல கேள்வி, இன்று எங்களுக்கு முன்னிருக்கின்ற கேள்வி, நீர் எங்களுக்குள் எங்களை கொண்டு என்ன சாதிக்க விரும்புகின்றேன். அதற்கு எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். Thank you.